மரணிக்க கூடிய தருவாய் என்று எம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேரம் வரும். உறவுகள் எல்லாம் சுற்றி இருப்பார்கள், மருத்துவர்கள் எல்லாம் ஏதோ நோய் என்று குணப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். கல்லா இதா பலகத்தி தராக்கி வக்கீலமன்றாக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக். அவன் உணர்ந்து கொள்ளுவான், இது குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம் என்று. அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹில் உறுதி கொண்டவன், அதில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவன் சொல்லுவான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் அமைகிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீனா ஆமனு பில் கவுலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா. அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், உறுதியின் வார்த்தை, இதை கூறி மரணிப்பதற்கு அல்லாஹ் உறுதியை தருவான். கூறி அதை தன்னுடைய உள்ளத்திலும் செயலிலும் வெளிப்படுத்தவில்லையோ அவர்களுடைய உதடுகள் அசைய முற்படும், ஆனால் மலைகளை விட பாரமானதாக மாறிவிடும். சொல்ல முடியாது. யார் லா இலாஹ இல்லல்லாஹில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கே உறுதி கொடுக்கப்படும் லா இலாஹ இல்லல்லாஹுவை உச்சரிப்பதற்கு. உலகமெல்லாம் அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல் சொல் என்று சொன்னாலும் உள்ளத்தில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பதியாமல், செயலில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிப்படாமல், வெறும் நாவுகளால் மட்டுமே எம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்பட்டு கொண்டிருந்தால் முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, மறுமையின் முதல் வீடு, இங்கே வெற்றி அடைந்தால் தான் அடுத்த வாழ்க்கை வெற்றி, இங்கே தோற்றுவிட்டால் அடுத்த வாழ்க்கை எல்லாம் தோல்வி. வைக்கப்பட்டு உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்றதற்கு பிறகு மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மன் ரப்புக், உன் இறைவன் யார்? லா இலாஹ இல்லல்லாஹுவை உணர்ந்து நாவால் கூறி உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்களால் வெளிப்படுத்தி யா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவே வாழ்ந்தவன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன பில் கௌ யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆகிரா. ஆகிரா, மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு உறுதியை தருவான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கபரில். அதற்கு பிறகு கபரில் அவனுடைய கூலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுக்கு முவஹிதுக்கு காலையும் மாலையும் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தின் தங்குமிடத்தை காட்டுவான். சொர்க்கத்தை பார்ப்பான். நுழைவதற்கு முன்னால், அதற்கு பிறகு மறுமை, மஹ்ஷர், எப்படி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்தவர்களை எழுப்புவான்? குர்ஆன் சொல்லுகிறது, யௌம லா யுஹ்ஸில்லாஹுன் நபிய வல்லதீன ஆமனூ மஅஹு نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. مرمي إلى الله مؤمن عليهم நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். மறுமையில் அவர்கள் எழுந்து வரும்போது அவர்களுக்கு முன்னால்
அவர்களுடைய வலதுபுறம் வெளிச்சத்தால் சூழ்ந்து கொள்ளும்.